Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது Term 2 8th Standard First Chapter Life Mathematics Exercise 1.1 13th Sum. A fruit vendor bought some mangoes of which 10% were rotten. He sold 33 into 1/3% of the rest. Find the total number of mangoes bought by him initially if he still has 240 mangoes with him. Fruit vendor எவ்வளோ மேங்கோஸ் வாங்கினாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் வாங்கின மேங்கோஸில் 10% மேங்கோஸ் வந்து ரோட்டன், அதாவது அழுகிருச்சு. மீதி இருக்கிற மேங்கோஸில் 33 into 1/3% வந்து நல்லா இருக்க மேங்கோஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து விற்றுருக்காரு. அப்போது விற்றது போக அவர்கிட்ட 240 மேங்கோஸ் வந்து பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக அவர்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ அவ்வளோ அவர் எவ்வளோ மேங்கோஸ் வாங்கினாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் ஈக்குவாலிட்டி எக்ஸ்ன்னு வச்சாச்சு. இதில் ரோட்டன் மேங்கோஸ் பார்த்தீங்கன்னா 10%. அப்போது குட் கண்டிஷனில் இருக்க மேங்கோஸ் பர்சன்டேஜுங்கிறதுனால 100 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 10. அப்போ 90%. இப்போ குட் கண்டிஷனில் இருக்க மேங்கோஸ் வந்து 90%. ஸோ இந்த 90% ஆஃப் மேங்கோஸ்லேருந்து தான் அவர் 33 into 1/3% ஆஃப் மேங்கோஸை வந்து விற்றுருக்கார். நம்பர் ஆஃப் சோல்டு மேங்கோஸ் ஈக்குவல்ட்டு குட் கண்டிஷனில் இருக்க மேங்கோஸ் பார்த்தீங்கன்னா 90%. ஸோ 90/100 போட்டுக்கலாம் இன்ட்டு. இப்போ அதிலிருந்து தான் 33 into 1/3% வந்து அவர் சோல்வ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 33 into 1/3 வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 33 into 1/3% பதிலாக நான் டிவைட் பை 100 போட்டுக்கிறேன் இன்ட்டு எக்ஸ். எஸ்ங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 90/100 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 33 into 3 99 99 plus 1 100. ஸோ 100 into x வரும், டிவைட் பை இந்த 3 வந்து இந்த 100 கிட்ட வந்துடும். ஸோ 3 into 100, இந்த 100க்கு இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 100க்கு இந்த 100 கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டிவைட் பண்ணலாம். 1 3 is 3 3 3 is 9 30. இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது 30x/100. இது வந்து நம்பர் ஆஃப் சோல்டு மேங்கோஸ். இப்போ நம்பர் ஆஃப் ரிமைனிங் மேங்கோஸ் ஈக்குவல்ட்டு குட் கண்டிஷனில் இருக்கிற மேங்கோஸ் வந்து 90x/100. இதிலிருந்து அவர் சோல்ட் பண்ண மேங்கோஸ் பார்த்தீங்கன்னா 30x/100. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் மேங்கோஸ் கிடைக்கும். இப்போ ரிமைனிங் மேங்கோஸ் ஈக்குவல்ட்டு 90x-30x நம்மளுக்கு கிடைக்கிறது 60x/100. ஆல்ரெடி இங்கே 240 மேங்கோஸ் வித் ஹிம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 240 அப்படிங்கிறது இங்கே நம்ம எழுதிக்கலாம். இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அவர் வச்சுருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். இப்போ எக்ஸ் வேல்யூஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 60x/100 = 240. இப்போ எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 240 இன்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற 60 டினாமினேட்டர்லேயும் டினாமினேட்டரில் இருக்கிற 100 நியூமரேட்டர்லேயும் சேஞ்ச் ஆகும் ரைட் ஹேண்ட் சைட் போகிறப்போ. இதை கேன்சல் பண்ணலாம். 10 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 6 4 6 are 24, இந்த 0 ஒன்று இருக்குது. ஸோ ரிமைனிங் எடுத்து எழுதிடலாம். x = 40 into 10. ஸோ x = 400. 400 அப்படிங்கிறதான் டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதே எக்ஸசைஸில் இருக்கிற 14th சம் பார்க்கலாம்.